ஹலோ எரிவன் இதில் தேர்ட் செட் ஆஃப் எம்சிக்யூஸ் அதனுடைய ஆன்சர்ஸ் வந்து பார்க்க போகிறோம் த ஃபேக்டார் விச் டிஸ்டர்ப்ஸ் த ஹார்டி வெயின்பர்க் ஈக்குவலிபிரியம் ஈஸ் ஹார்டி வெயின்பர்க் ஈக்குவலிபிரியம் அப்படிங்கிறது என்ன அப்படின் மொதல் பார்த்துருவோம் ஸோ ஒரு ஜெனரேஷன் இருக்குது உங் உங்களோட ஜெனரேஷன் அல்லது உங்கள் டேடியோட ஜெனரேஷன் அடுத்தது வந்து உங்கள் ஜெனரேஷன் இருக்குது ஸோ தெர் இஸ் டூ ஜெனரேஷன் இப்போ வந்து ஒரு அல்லில் இருக்குது இன்னொரு அல்லில் இருக்குது இப்போ இது வந்து டாமினன்ட் இது வந்து ரெசசிவ் அல்லில் இப்போ இந்த ரெண்டு அள்ளில் இதனுடைய ஃப்ரீக்வன்சி ஃப்ரீக்வன்சினா இங்கே ஒரு நூறு பாப்புலேஷன் இருக்காங்க நூறு பேர் இருக்காங்கன்னா இந்த கேப்டல் ஏங்கிற டாமினன்ட் அல்லில் எத்தனை பேருக்கு அதில் இருக்குது அதுதான் ஃப்ரீக்வன்சி அதேமாரி சுமால் ஏ அப்படிங்கிறது ரெசசிவ் அல்லில் இதனுடைய ஃப்ரீக்வன்சி வந்து இந்த நூறு பேர் கொண்ட பாப்புலேஷனில் எவ்வளோ இருக்குது இப்போ இந்த ரெண்டு இதுவும் என்னென்னா ஒரே ஜீனுக்கான டூ கே கான்ட்ராஸ்டிங் கேரக்டர் இப்போ இந்த ஃப்ரீக்வன்சி ஆஃப் கேபிட்டல் ஏ அல்லில் எவ்வளோ இருக்குது ஃப்ரீக்வன்சி ஆஃப் சுமால் ஏ அல்லில் இது ரே இது ரெண்டும் எவ்வளோ இருக்கோ அதே ஃப்ரீக்வன்சி தான் ஒரு ஜெனரேஷன்லேருந்து ரெண்டாவது ஜெனரேஷன் உங்கள் அப்பாட்டேருந்து அம்மாட்டேருந்து அடுத்தது உங்கள்ட்ட ஜெனரேஷன் உங்கள் ஜெனரேஷன்லேயும் அதே ஃப்ரீக்வன்சி தான் இருக்கும் அப்படிங்கிறதான் அதாவது இந்த பாப்புலேஷனில் நூறு பேர் அங்கேருன்னா இங்கேயும் நூறு பேர்னால் அப்போ அவங்களோட நம்பர்ஸில் ஏல வந்து ஒரு எழுபது பேர்கிட்ட இருக்குது இஸ்மாலிய வந்து முப்பது பேர்ட்ட இருக்குன்னா அந்த மாதிரியான ஒரு டைம் எத்தனை தடவை வந்திருக்கு அப்படிங்கிறது தான் ஃப்ரீக்வன்சி ஸோ அந்த ஃப்ரீக்வன்சி ஆஃப் த அல்லில் டாமினன்ட் அண்ட் ரெசிவ் அல்லில் ஒரு ஜெனரேஷன்லேருந்து இன்னொரு ஜெனரேஷனுக்கு போகும்போது நோ சேஞ்சஸ் இட் வில் நாட் அண்டர்கோ எனி சேஞ்ச் அப்படிங்கிறது தான் ஜெனட்டிக் ஈக்குவலிபிரியம் எப்போ இந்த பாசிபிள்னா இன் அப்சன்ஸ் ஆஃப் ஜீன் ஃப்ளோ ஜெனெட்டிக் ட்ரிஃப்ட் மியூட்டேஷன் ஹியர் யூ கேன் சி இந்த ஹார்டி வெயின்பர்க் பர்க் அசம்ஷன் அப்படிங்கிறதே இக்குவலிபிரியமுங்கிறதே எப்போ பாசிபிள்னா நோ நேச்சுரல் செலக்ஷன் நோ மியூட்டேஷன் நோ ஜீன் மைக்ரேஷன் ஆர் ஜீன் ஃப்ளோ அண்ட் தென் லார்ஜ் பாப்புலேஷனாக இருக்கணும் இன்னொன்று ரேண்டம் மேட்டிங் அக்செப்டடாக இருக்கணும் அப்போ நோ நேச்சுரல் செலெக்ஷன் மியூட்டேஷன் அண்ட் நோ ஜீன் மைக்ரேஷன் ஆர் ஜீன் ஃப்ளோ ஸோ தட் இஸ் வாட் ஹியர் அண்ட் ஜெனட்டிக் ட்ரிஃப்ட் ஆல்சோ தேர் இந்த மூணு நடக்காதப்போ தான் இந்த ஹார்டி வெயின்பொர்க்குலாம் வந்து பா கரெக்டான ஈக்குவலி பிரியமாக இருக்கும் அப்படிங்கிறதே அந்த லாவில் சொல்லியிருப்பாங்க ஸோ ஜீன் ஃப்ளோ மியூட்டேஷன் நீங்கள் பார்த்துப்பீங்க ஜெனெட்டிக் ட்ரிஃப்ட் அப்படிங்கிறது ஒரு செட்டைன் டைப் ஆஃப் அல்லில் வந்து டியூ டு சான்ஸ் ஈவெண்ட் என்ன ஆயிடுனா லாஸ் ஆகி அந்த செட் ஆஃப் பாப்புலேஷனில் அதிகமாக அந்த சுமால் ஏ மட்டும் இருக்குது கேபிட்டல் ஏ இல்லை அப்படின்னா அப்போ அது நம்ம ஜெனட்டிக் ட்ரிஃப்ட் ஒரு செட் ஆஃப் பா இது மட்டும் செலக்ட் ஆகி அடுத்த ஜெனரேஷனில் இது போது அல்லது டியூ டு சம் நேச்சுரல் டிசாஸ்டர் ஒரு அல்லிலோட ஃப்ரீக்வன்சி வந்து என்ன ஆகிடுச்சு மாடிஃபை ஆகுது ஒரு ஜெனரேஷன்லேருந்து இன்னொரு ஜெனரேஷனுக்கு அப்படின்னா தட் இஸ் கால்டு ஜெனடிக் ட்ரிஃப்ட் ஸோ இது எல்லாமே என்ன பண்ணுனா ஃபேக்டர்ஸ் விச் வில் டிஸ்டர்ப் த ஹார்டி வெயின்பர்க் லா ஈக்குவலி பிரியம் டைனோசர் டாமினேட்டட் த வேர்ல்டு இன் விச் ஆஃப் த ஃபாலோவிங் ஜாக்ரஃபிக்கல் எராஸ் இது நம்ம முன்னாடியே பார்த்தது தான் ஸோ டைனோசர்ஸ் வந்து டாமினேட்டட் த வேர்ல்டு ஆன் கோல்டன் ஏஜ் ஆஃப் ரெப்டைல்ஸ் அப்படின்னு நம்ம சொல்லுவோம் அது வந்து எந்த இதுன்னு பார்த்தீங்கன்னா மெசோசோயிக் எரா பீரியட் இந்த பீரியடுன்னு சொல்லுவோம் இல்லையா அதில் பார்த்தீங்கன்னா ட்ரையாசிக் ஜுராசிக் கிரட்டேஷியஸ் ஜே டிஜேசி அப்படின்னு சொல்லலாம் ஏமா வச்சுக்கிறதுக்கு டிஜேசி ட்ரையாசிக் ஜுராசிக் அண்ட் கிரட்டேஷியஸ் பீரியட் அப்படின்னு தஸ் இஸ் தட் இஸ் த கோல்டன் ஏஜ் ஃபார் த ரெப்டைல்ஸ் அதான் டைனோசர் பீரியட் இப்போ ஏரா தான் அவங்க கேட்டிருக்கிறது ஜாக ஜியாலஜிக்கல் ஏரா மூணு எரா இருக்குது ஒன்று பேலியோசோயிக் கீழே பாதி இதாக இருக்கு இல்லையா பேலியோன்னா ஓல்டுன்னு அர்த்தம் இதெல்லாம் முந்நூறு மில்லியன் இயர்ஸாக இருக்கும் மெசோசோயிக் எரா வந்து பார்த்தீங்கன்னா ஒன் எயிட்டிலேருந்து ஒன் டுவெண்ட்டி ஃபைவ் இந்த ஃபிஃப்டி ஃபைவ் மில்லியன் இயர்ஸுக்குள்ளே பார்த்திங்கன்னா டைனோசோரோட இதுதான் எரான்னு சொல்லலாம் ஸோ அந்த எரா வந்து ஒன் எயிட்டி டு டூ ஒன் டுவெண்ட்டி ஃபைவ் இதில் பீரியட் என்னென்னா ட்ரையாசிக் ஜுராசிக் அண்டு கிரட்டேஷியஸ் பீரியட் நெக்ஸ்ட் கொஷின் விச் ஒன் ஆஃப் த ஃபாலோவிங் எப்பாக் ஸோ டைனோசர் மெசோசோயிக் கேரா நெக்ஸ்ட் கொஷின் விச் ஒன் ஆஃப் த ஃபாலோவிங் எப்பாக் விட்னஸ்ட் அடாப்டிவ் ரேடியேஷன் ஆஃப் த ஃபிளவரிங் பிளான்ஸ் ஸோ ஃப்ளவரிங் பிளான்ஸ் வந்து அடாப்டிவ் ரேடியேஷன் நடந்தது எந்த டைத்தில் அப்படிங்கிறது தான் கொஷின் ஹியர் யூ கேன் சீ த செனோசோயிக் கேரா அதில் ரெண்டு பெரிய டேர்ஷியரி அண்ட் கார்னரி நம்ம அந்த டேர்ஷியரோட எண்டு பிளேயோஸ் அதுவும் குவாட்னரியோட ஃபஸ்ட்டு பிளையோஸ் பிளைஸ்டோசின் அந்த டைத்தில் தான் என்னென்னா ஹியூமன் எவல்யூஷன் வந்து ரிப்போர்ட் பண்ணியிருக்காங்க ஸோ ஏஜ் ஆஃப் ஹியூமன் பீயிங்ஸ்ன்னு பிளைஸ்டோசின்ன மென்ஷன் பண்ணியிருக்காங்க அண்டு ஹோலோசின் வந்து ஏஜ் ஆஃப் மமல்ஸ் இன்னொரு விஷயம் என்னென்னா டெர்ஷரி பீரியடை ஏஜ் ஆஃப் ஆஞ்சஸ் ஃபார்ம் அப்படின்னு சொல்கிறது வழக்கம் ஸோ இதெல்லாம் வந்து இந்த ஏரியா இந்த டைம் இப்போ டெர்ஷரி இதில் இருக்கக்கூடிய எப்பாக்ஸ் இருக்கு இல்லையா பேலியோசின் யோசின் ஆலிகோசின் மயோசின் பிளையோசின் அந்த எப்போக்கில் வந்து இந்த மாதிரி நடந்திருக்கு ஏஞ்சஸ் ஃபார்ம் வந்து ஏஜ்னு அதே ஏஞ்சஸ் ஃபார்ம் மேலேயும் போட்டிருப்பாங்க பாருங்கள் மோனோ கார்ட்ஸ்னு இப்போ இது எந்த டை எப்போக்கில் வந்து ஏன்ஜஸ் ஃபார்ம் வந்து அடாப்டிவ் ரேடியேஷன் உள்ளரப்போ அடாப்டிவ் ரேடியேஷன் மூலமாக சேம் ப டிஃப்ரெண்ட் என்வரான்மெண்ட்டுக்கு தகுந்தாப்பில் நிறைய ஸ்பீசிஸை வந்து ஃபார்ம் பண்ணது அப்படின்னு எப்போ அப்படின்னு பார்த்தீங்கன்னா ப்ளையோசின் பீரியட் அப்போ ஹியூமன் எவல்யூஷன் ஸ்டார்ட் ஆனப்போ அடாப்டிவ் ரேடியேஷன் ஆஃப் ஃப்ளவரிங் பிளான்ஸ் வந்து நடந்துச்சு

ஆக்சுவலாக அந்த அஸ்டலோபித்திகஸ்லேருந்து தான் இதில் இருக்கும் ஆக்சுவலாக ட்ரையோபித்திகஸ் ராமாபீத்திகஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய ப்ரைமேட்ஸ் அவங்க இது வந்து ஃபிஃப்டீன் மில்லியன் இயர்ஸ் எகோ அந்த மாதிரியான பிரைமேட்ஸ் இருந்துச்சு அதெல்லாம் எப்படி இருக்கும் அப்படின்னா கொரிலா சிம்பன்சிலாம் பார்க்குறோம்ல அதுக்கு ஒத்தா ப்ரைமேட்ஸாக அது இருக்கும் அந்த ட்ரையோபித்திக்ஸ் ராமாபீத்திக்ஸ் வந்து ஃபிஃப்டீன் மில்லியன் இயர்ஸ் எகோ அதுக்கப்புறம் என்னென்னா நம்ம அப்சர்வ் பண்ணது த்ரீ டு ஃபோர் மில்லியன் இயர்ஸ் எகோ அஸ்டலோபித்திகஸ் இவங்க வந்து ஆஃப்ரிக்காவில் வந்து ஐடென்டிஃபை பண்ணாங்க ஈஸ்ட் ஆஃப்ரிக்காவில் அண்ட் நெக்ஸ்ட் திங் ஹோமோ ஹேபிலிஸ் இவங்க வந்து ஒன்லி வெஜிடேரியன் இவங்களையும் வந்து ஃபஸ்ட்டு ஹியூமன் மாதிரி இருந்தவங்க அப்படின்னு நம்ம சொல்கிறது அவங்க வந்து எப்போ அப்சர்வ் பண்ணாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா டூ மில்லியன் இயர்ஸ் இயர்ஸேகோ அப்படின்னு சொல்லலாம் ஸோ அந்த டயத்தில் தான் தே கேம் டு அப்சர்வ் அடுத்தது ஹோமோ எரக்டஸ் அவங்கள நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா தே வில் ஈட் மீட் மீட்டை வந்து சாப்பிடுவாங்க நான்வெஜ்ஜு அவங்களோட கிரானியம் கெப்பாசிட்டி நைன் ஹண்ட்ரட் சிசி கியூபிக் சென்டிமீட்டர் சிசிங்கிறது கிரானியம் கெப்பாசிட்டிங்கிறது உங்களோட மண்டை ஓடில் கிரானியம் இருக்குதுல பாக்ஸு பிரெயின் உள்ளற இருக்கக்கூடிய பிரெயின் எது இருக்கும்னா கிரானியம்ங்கிற பாக்ஸுக்குள்ளே அப்போ அந்த மண்டை ஓடை தான் நம்ம என்ன சொல்கிறோம் கெப்பாசிட்டி அந்த பிரெயின் இருக்கக்கூடிய ஓடு கிரானியம் அதனுடைய வால்யூமை தான் நம்ம கியூபிக் சென்டிமீட்டரில் மென்ஷன் பண்ணுறோம் அதான் சிசி சரி இப்போ கொஞ்சம் ஹோமோ எரக்டஸ் வந்து நம்ம பார்த்துட்டோம் இவங்களோட இயர்ஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஒன் பாயிண்ட் ஃபைவ் மில்லியன் இயர்ஸ் ஏகோ அதே ஹோமோ நேண்டர்தால் வந்து ஒன் லேக் டூ ஃபார்ட்டி தௌசண்ட் இயர்ஸ் ஏகோ ஹோமோ சாப்பியன்ஸ் வந்து செவன்ட்டி ஃபைவ் தௌசண்ட் அப்போ வந்து ஆஃப்ரிக்காவில் ஆரிஜினேட் ஆகி வெவ்வேறு காண்டினுக்கு போனது அப் டு டென் இயர்ஸ் ஏகோ டே சாரி டென் தௌசண்ட் இயர்ஸ் ஏகோ செவன்ட்டி ஃபைவ் தௌசண்ட் டு டென் தௌசண்ட் இது ஒன் லேக் டு ஃபார்ட்டி இது ஒன் பாயிண்ட் ஃபைவ் மில்லியன் இயர்ஸ்ஸோ இது வந்து டூ இது வந்து த்ரீ டூ ஃபோர் இதுக்கு முன்னாடி இருக்கிற ட்ரையோபித்திக்ஸ் ராமாபித்திகஸ் வந்து ஃபிஃப்டீன் மில்லியன் இயர்ஸ் இயர்ஸுகோ இப்போ நீங்கள் கண்டுபிடிங்க ஹோமோ ஹோமோஹேபிலிஸ் நோ அஸ்டலோபித்திகஸ் வந்து பார்த்தீங்கன்னா த்ரீ டு ஃபோர் மில்லியன் இயர்ஸ் ஹோமோ ஹோமோஹேபிலீஸ் டூ மில்லியன் இயர்ஸ் இயர்ஸுகோ ராமாபித்திகஸ் வந்து ஃபிஃப்டீன் மில்லியன் இயர்ஸ் எகோ ஹோமோ நியன்றதால் வந்து ஒன் லேக் டூ ஃபார்ட்டி தௌசண்ட் இயர்ஸ் ஆகும் அப்போ யார் வந்து ப்ரீமிட்டிவ் மேன் ஆன்செஸ்டர் யார் அப்படின்னு கேட்கும்போது ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடினா ராமாபித்திகஸ் நெக்ஸ்ட் கொஷின் த அப்ராக்சிமேட் பிரெயின் கெப்பாசிட்டி ஆஃப் ஹோமோ எரக்டஸ் வாஸ் ஸோ அப்ராக்சிமேட்டாக ஹோமோ எரக்டஸோட பிரெயின் கெப்பாசிட்டி என்னன்னு கேட்டிருக்காங்க எல்லாத்தோட பிரெயின் கெப்பாசிட்டியும் பார்த்துருங்க அஸ்ட்ரலோபித்திகஸ் நம்ம சொல்லுவோம்ல அவங்க நாலு அடிக்கு மேலே வளர மாட்டாங்க அவ்வளோதான் இருப்பாங்க ஆனால் அவங்களோட போஸ்டர் வந்து ஸ்ட்ரெ அப்ரைட் ஸ்ட்ரக்சராக இருக்கும் அது வளைஞ்சு போய் தானே இருக்கும் ஆப்ஸுக்கெலாம் அது மாதிரி இல்லாமல் நேராக இருக்குது பாருங்கள் போஸ்டர் ஸோ அதை அப்சர்வ் பண்ண முடியும் ஃபோர் ஃபிஃப்டி சிசி இவங்களோடது ஹோமோ ஹேபிலிஸை பொறுத்த வரைக்கும் சிக்ஸ் ஃபிஃப்டி டு எயிட் ஹண்ட்ரட் சிசி தட் இஸ் சிசி மீன்ஸ் க்யூபிக் சென்டிமீட்டர் கிரானியம் கெப்பாசிட்டியை நோட் பண்ணுது அதாவது பிரெயின் வந்து ப்ளேஸ்டின் இனிய பாக்ஸ் அது பேர் என்னென்னா கிரானியம் அதோடய வால்யூம் தான் க்யூபிக் சென்டிமீட்டரில் நம்ம மென்ஷன் பண்ணுறோம் ஹோமோ எரெக்டஸ் வந்து நைன் ஹண்ட்ரட் சிசி அதே வந்து ஹோம் நியண்டர் தாலோடது கொஞ்சம் கூட தௌசண்ட் ஃபோர் ஹண்ட்ரட் ஹோமோசாப்பியன்ஸ் வந்து தௌசண்ட் த்ரீ ஹண்ட்ரட்லேருந்து தௌசண்ட் சிக்ஸ் ஹண்ட்ரட் சிசி சரி அப்ராக்சிமேட் பிரெயின் கெப்பாசிட்டி என்ன எரக்டஸ்க்கு வந்து நைன் ஹண்ட்ரட் சிசி தௌசண்ட் ஃபோர் ஹண்ட்ரட் நியண்டர் தாலோடது சிக்ஸ் ஃபிஃப்டி வந்து ஹோமோ ஹேபிலிஸோடது நெக்ஸ்ட் திங் அஸ்டலோபித்திகஸ் ஆப்ரிக்கானஸ் வாஸ் டிஸ்கவர்ட் இன் நீங்கள் அதிலே பேர்லேயே இருக்குது ஆப்ரிக்கானஸ்னு இருந்து தான் ஈஸ்ட் ஆஃப்ரிக்கா ரீஜனில் இதை ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு அப்சர்வ் பண்ணாங்க ஸோ இங்கே ஆன்சர்ஸில் சிவாலிக் ஹில்ஸ் ஆஃப் இந்தியான்னு கொடுத்துருக்காங்க இது வந்து என்னென்னா சிவாபித்திகஸ் சொல்லுவாங்க அந்த ஆர்கானிசம் இங்கே ஆர்ஜினேட் ஆச்சு ஸோ இது அஸ்டலோபித்திகஸ் ஆஃப்ரிக்கன்ஸ் இங்கே ஆர்ஜினேட் ஆகலை ஹைடல்பர்க் இன் ஜெ ஜெர்மனியில் வந்து ஹைடல்பர்க் பண்ண தான் ஆர்ஜினேட் ஆனால் ஹோமோ ஹைடல்பெர்ஜன்சிஸ் பெர்கன்சிஸ் அப்படின்னு சொல்லுவோம் அதனால் இது கிடையாது அஸ்ட்ரலோபித்திகஸ் இப்போ கென்யாங்கிறது வேறு கண்ட்ரி ஜுவாங் யுவாங் ஆப்ரிக்காவில் இருக்கக்கூடியது யுவாங் டியூஏஎன்ஜி டுவாங் அப்படின்னு சொல்லக்கூடிய இடத்துல தான் இந்த அஸ்டோலபி வந்து ஐடென்டிஃபை பண்ணியிருக்காங்க திஸ் இஸ் தி ஈஸ்ட் சைட் ஆஃப் ஆஃப்ரிக்காவில் இருக்கக்கூடிய ஒரு பிளேஸ் தான் இந்த டுவாங் நெக்ஸ்ட் கொஷின் விச் ஒன் ஆஃப் த ஃபாலோவிங் ஸ்டேட்மெண்ட் இஸ் கரெக்ட் ரிகார்டிங் த ஹியூமன் எவலூஷன் ஸோ நியண்டர் தால் அண்டு குரோமெக்னன் மேன் பிலீவ்ட் லீவ்டு அட் த சேம் டைம் ஆக்சுவலாக நியண்டர் தாளில் வந்து எப்போ இருந்தாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒன் லேக் டூ ஃபார்ட்டி தௌசண்ட் இயர்ஸ் எகோ இந்த பார்க்குறீங்களா ஹோ ஹோமோசாப்பியன்ஸ் நியண்டர் தால்ஸ் இவங்க இந்த ஃபோசில் வந்து ஜெர்மனியிலேருந்து ஃபஸ்ட்டு ஃபோசில் அப்சர்வ் பண்ணாங்க ஈஸ்ட் ஆஷியா சென்ட்ரல் ஏஷியாவில் இந்த ஃபோசில் அதிகமாக காணப்படுது இந்த நீண்டர் தாளுக்கு வந்து தே கேன் பரீடு த டெட் தே நோ த யூஸ் ஆஃப் ஃபயர் பட் ஆனால் அக்ரிகல்ச்சர் டொமெஸ்டிகேஷனில் உங்களுக்கு தெரியாது செவன்ட்டி ஃபைவ் தௌசண்ட் டூ டென் தௌசண்ட் இயர்ஸ் ஏகோ அது வரைக்கும் பார்த்திங்கன்னா யாருன்னா ஹோமோசாப்பியன்ஸ் வந்து இது பண்ணுறாங்க அதுலேயும் குரோமெக்னன் அப்படின்னு சொல்லக்கூடிய டைப் ஆஃப் ஹோமன் ஹோமோசாப்பியன்ஸ் வந்து ஃப்ரான்ஸில் அரிஜினேட் ஆனது எயிட்டீன் தௌசண்ட் இயர்ஸ் ஏகோ ஏன்னா அந்த பெயிண்டிங் கேவ் பெயிண்டிங் இதெல்லாம் வந்து ஹைட் பண்ணிக்கிறது அந்த கேவில் பெயிண்டிங் வரைகிறது ஃப்ளோரில் பெயிண்டிங் அடிக்கிறது இதெல்லாம் வந்து குரோமேக்னானோட வேலை எயிட்டீன் தௌசண்ட் இயர்ஸ் ஏகோ அதுவும் ஒரு டைப் ஆஃப் ஹோமஸ் ஹாப்பியன்ஸ் தான் ஸோ சேம் டைம் மேன் லிவ்டு அட் த சேம் டைம்ங்கிறது நிச்சயமாக தப்பு இது ஒன் லேக் டு ஃபார்ட்டி தௌசண்ட் இயர்ஸ் ஏகோ குரோமேக்னன் எயிட்டீன் தௌசண்ட் இயர்ஸ் ஏகோ அஸ்டலோபித்திகஸ் வந்து லிவ் இந்த ஆஸ்திரேலியா அப்படின்னு சொல்கிறது தப்பு நான் நிறைய பேர் இது கரெக்டான அடிச்சிருவீங்க என்னென்னா ஆஸ்திரேலியாவுக்கு அஸ்டலோபித்திகஸ்னு போட்டிருக்காங்க நோ திஸ் இஸ் ஆஃப்ரிக்கா அஸ்டலோபித்திகஸ் எங்கே அப்சர்வ் பண்ணாங்கன்னா ஈஸ்ட் ஆஃப்ரிக்காவில் இப்போ நம்ம கொஞ்சம் முன்னாடி தான் பார்த்தோம் டுவாங் அப்படிங்கிற ஏரியாவில் நெக்ஸ்ட் திங் இட் இஸ் ஆல்சோ ராங்க ஹோமோ எரக்டஸ் வாஸ் ப்ரிசீடட் பை ஹோமோஹேபிலிஸ் ப்ரிசீடட்னா அதுக்கு முன்னாடி ஹோமோ எரக்டஸ்க்கு முன்னாடி ஹோமோஹேபிலிஸ் ஏன்னா ஹோமோ ஹேபிலிஸ் வந்து டூ மில்லியன் இயர்ஸ் எகோ ஹோமோ எரக்டஸ் பார்த்திங்கன்னா ஒன் பாயிண்ட் ஃபைவ் மில்லியன் இயர்ஸ் அக்கோ யார் முன்னாடி வரா ஹோமோ ஹேபிலிஸ் திஸ் இஸ் த ரைட் ஸ்டேட்மெண்ட் ஸோ த தேர்ட் ஒன் இஸ் த கரெக்ட் ஒன் ஃபார் திஸ் கொஷின் பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு எடுத்தோடனே இந்த ஹோமோ ஹேபிலிஸ் வருதுதா ப்ரிசீடட் ப ஹோமோ எரக்டஸை ப்ரிசீட் பண்ணி ஹோமோ ஹேபிலிஸ் இருக்கா அதை தான் அவங்க மென்ஷன் பண்ணியிருக்காங்க இது டூ மில்லியன் இயர்ஸ் இயர்ஸாகோ இது ஒன் பாயிண்ட் ஃபைவ் மில்லியன் இயர்ஸ் இயர்ஸுக்கோ இது வந்து மீட்டை சாப்பிடும் இது வந்து வெஜ்ஜி ஃபோசிலைஸ்டு ஹியூமன் மெ ஃபோசிலைஸ்டு ஃபீஸியல் மெட்டீரியல்ஸ் ஆஃப் அனிமல்ஸ் அனிமல்ஸோட ஃபீஸஸ் இருக்குது இல்லையா டூ பாத் அது வந்து என்ன ஆகிருக்கும்னா ஃபோ காலங்காலமாக அப்படியே இருந்ததுன்னா ஃபோசிலாயிடும் அதுக்கு பேர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா கோப்ரோலைட்ஸ் அப்படின்னு சொல்லுவோம் ஸோ ஹியர் யூ கேன் சி திஸ் இஸ் த கோப்ரோலைட் ஸோ ஃபோசிலைஸ்டு ஃபார்ம் ஆஃப் டூ பாத்ரூம் தட் இஸ் ஃபீசல் மெட்டீரியல்ஸ் அதுதான் வேறு ஒன்றும் இல்லாது இது டைனோசரோடு தான் அடுக்கி வச்சுருக்காங்க உங்களுக்கு அதனுடைய டூ பாத்தை ஸோ தட் இஸ் நத்திங் பட் டூ பாத் ஆஃப் த அனிமல் கோப்ரோலைட் ஓவர் த பீரியட் ஆஃப் இயர்ஸ் அது என்ன ஆயிடுச்சுன்னா அந்த ராக்கோட மண்ணோட கலந்து இந்த மாதிரி ஒரு ஸ்ட்ரக்சர் வந்து ஃபார்ம் ஆகிடுது ஸோ டைனோசர் வந்து இருந்துட்டு போது இருந்ததில் தான் இருக்கிறது தான் நம்ம இங்கே பார்க்குறோம் அந்த ம அந்த கோப்ரோலைட்டில் என்னென்னலாம் இருக்கும் அப்படின்னு பார்த்திங்கன்னா மைக்ரோ பயோட்டா மைக்ரோ ஆர்கானிசம்ஸ் அதனுடைய ஃபுட் ரெசிடியூ அது என்ன சாப்பிட்ருந்தா அந்த இது ஃபீசல் மெட்டீரியலில் என்னென்ன மாதிரியான சப்ஸ்டன்ஸ் நியூட்ரியன்ஸ் இருக்குது அப்புறம் அதில் என்னென்ன மாதிரியான பேராசைட்ஸ் வந்து இருக்குது இதெல்லாம் வந்து அப்சர்வ் பண்ணும் போது அந்த ஆர்கானிசத்தை பற்ற இன்ஃபர்மேஷனாக நம்ம தெரிஞ்சுக்க முடியும் அதுக்காக எவ்லயூஷனில் இந்த கோபரேட் கலெக்ட் பண்ணி அதை ஸ்டெடி பண்ணுவாங்க அதில் என்னென்ன மினரல்ஸ்லாம் இருக்குதுன்னு ஸோ பெக்கிங் மேன் இஸ் ஆல்சோ நோன் அஸ் பெக்கிங் மேன் அப்படிங்கிறவங்க யாருனா சினாந்த்ரோபஸ் பெக்கின்சீஸ் அப்படின்னு சொல்லுவாங்க பெக்கிங் அப்படின்னாலே பெய்ஜிங்கை குறிக்கும் பழைய நேம் வந்து பெக்கிங் பெய்ஜிங்கில் தான் அந்த டைப் ஆஃப் மேன் இது எப்போ ஆரிஜினேட் ஆனதுன்னா செவன் லேக் ஃபிஃப்டி தௌசண்ட் இயர்ஸ் ஏகோ லேக்கு ஸோ ஹோமோ எரக்டஸ் பெக்கின்சுன்னு பேர் இல்லைனா சினாந்த்ரோபஸ் ஸ்பெக்கின்சிஸ் ஷார்ட்டாக சிம்பிளாக சொல்கிறது பெக்கிங் மேன் நம்ம சொல்லுவோம் இந்த குரூப் ஆஃப் ஃபோசில் ஸ்பெசிமென்ஸ் வந்து ஹோமோ எரக்டஸ் வகையை சேர்ந்தது ரஃப்லி செவன் லேக் ஃபிஃப்டி தௌசண்ட் இயர்ஸ் ஏகோ ஸோ சினாந்த்ரோபஸ் ஸ்பெக்கின்சிஸ் அல்லது ஹோமோ எரக்டஸ் ஸ்பக்கின்சிஸ் நெக்ஸ்ட் கொஷின் ஹோமோசாப்பியன் ஃபோசிலிஸ் ஹோமோசேப்பியன்ஸில் ஃபோசிலைஸ்டு ஃபார்மில் எடுத்தது வந்து ஃப்ரான்ஸில் குரோமேக்னன் இவங்க தான் என்னென்னா பெயிண்டிங்ஸ் வந்து பண்ணாங்க எயிட்டீன் தௌசண்ட் இயர்ஸ் எகோவே இந்த மாதிரி கேவில் போய் ஹைட் பண்ணிக்கிறது அதில் வந்து அங்கே இருந்துட்டு அங்கே நிறைய பெயிண்டிங்ஸ் வந்து கார் பண்ணுறது ஃப்ளோரு வால்ஸு எங்கே பார்த்தாலும் பெயிண்டிங் வரைகிறது இதெல்லாம் வந்து என்னென்னா குரோமேக்னன்னோட வேலை ஸோ த செகண்ட் திங் இவங்களோடது தான் ஹோமோசாப்பியன்ஸ் வ உள்ளற இருக்கிறது குரோமேக்னன் ட்ரையோபீத்திகஸ் வந்து ஹோமோசாப்பியன்ஸ் கிடையாது எரக்ட்மேன் ஹோமோ எரக்டான்னு சொல்லுவோம்ல அதுவும் வந்து என்னன்னா ஹோமோசாப்பியன்ஸ் கிடையாது ஹோமோ எரக்டா அப்போ ஹோமோசாப்பியன்ஸ் யாருனா குரோமெக்னான் எயிட்டீன் தௌசண்ட் இயர்ஸ் ஏகோ தான் இவங்க இப்போ செவன்ட்டி ஃபைவ் டு டொன் தௌசண்ட் இயர்ஸ் ஏகோன்னா குரோமெக்னா அந்த ஹோமோசாப்பியன்ஸ் வகையில் நம்ம வந்துடுவோம் ஸோ த செகண்ட் ஆப்ஷன் இஸ் த ஆன்சர் ஃபார் திஸ் கொஷின் ஓகே கைஸ் சி நெக்ஸ்ட் வீடியோ தேங்க் யூ